ஹலோ நண்பா நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போனா இந்த கோல்டன் பிங் எபிசோட் நம்பர் டூ தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி புதுசு யாராவது வந்துட்டீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எபிசோடுக்குள்ள போலாம் எப்படிதான் ஸ்டார்டிங்ல அந்த ஜாயின் நம்ம ஈரோ கொள்றதுக்காக அப்படியே ஒரு செவ்ட்டோட செவ்ட்டா வச்சு அப்படியே அழுத்திட்டு இருக்கு அதெல்லாம் பாத்துட்டு இன்னொரு அந்த ஏக்கட்டோட அது சீக்கிரமா முடியாது வேணுங்கிறமே சொல்றோம் அதுக்கு இவ்வளவு நம்ம பயங்கரமா நம்ம ஈரோ கொள்றதுக்காக இப்படி இருக்கோம் அப்ப டின் அந்த இடத்துல சடனா வந்து கோல்டன் லைட்ல வந்துட்டு இருக்கு அதெல்லாம் பாத்து இவங்க என்னடா நடக்குதுங்க சொல்றாங்க அப்ப ஒரு வயசான வாய்ஸ் கேக்குது எவ்வளவு தைரியம் தான் என் பேரா மேலே இருப்பீங்க அந்த கோல்டன் லைட் போயிட்டு அந்த ஜெயன் இடத்துல அழிஞ்சிட்டு இருக்கு நம்ம ஹீரோ ஈரோடு என்ன நடக்கிற இந்த கோல்டன் லைட் இந்த ஒண்ணுமே புரியாம பாத்துட்டு அந்த வாய்ஸ் கிட்ட இவனுங்க எல்லாருமே காத அந்த அந்த வார்த்தைகள்லாம் கேட்க முடியாம அப்ப தின்னு அவனோட கைகள் எல்லாம் அப்படியே உரிய ஆரம்பிக்கிறது அதை பார்த்ததுக்கு அப்புறம் டார்க் யூஸ் பண்ண ட்ரை பண்றான் அப்ப அவங்க எதுவுமே யூஸ் பண்ண முடியல இவனு அதை பார்த்ததுக்கு அப்புறம் இது கண்டிப்பா அந்த பூ மாஸ்தர் தான் அவளோட பவர் தான் நம்மள ஈக்குவலே பண்ண முடியாது அவள் கண்ணை ஒழிச்சிட்டு அப்பல இருக்கு அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ண பார்த்தா நம்ம ஈரோ உடம்புக்குள்ளே அந்த கோல்டன் லைட் போயிட்டு இருக்க அது போய் அப்ப நம்ம ஹீரோ பயன்பட்டு இருக்கான் தின்னு பார்த்தா அந்த கோல்டன் லைட் நம்ம ஹீரோ ஹீலிங் தான் பார்த்து அதை பார்த்துட்டு இருந்தா நம்ம ஹீரோ என்ன கிருங்கிறமே பாத்துட்டு இருக்கா அப்ப தின்னு நம்ம ஹீரோ பேர் சொல்லி யாராவது மாதிரி இருக்கு நம்ம ஹீரோ உள்ள ஓடி போய் பார்த்தா நம்ம ஈரோட கிராண்ட்மரா அந்த இடத்துல அப்படியே உட்காந்துருக்காங்க கோல்டன் நைட்ல அதை பார்த்திருக்க கிராண்ட்மா இங்க முழிச்சுட்டீங்களா கண்ணை முழிச்சுட்டீங்களா இங்க இன்னும் நடக்குதே புரியல அப்ப அந்த கிராண்ட்மா என்ன சொல்றனா எனக்காக கொஞ்சம் போய் டீ போட்டு வருயா அதை நம்ம வீரம் என்ன இப்பயே போட்டு வரு அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க சீக்கிரமா எனக்கு டீ போட்டு வாங்கிற சொல்றாங்க அப்ப வெளில இருக்கிற இயக்கத்தோட ஆளுங்க ஒருத்தர் என்ன சொல்றேன்னா இப்ப என்ன பண்ணலாம் அப்ப அந்த பாஸ் பண்ணி ஒருத்த வந்து என்ன சொன்னானா ஏய் கு மாஸ்டர் உன்னோட கோல்டன் விங் எங்கள்கிட்ட தந்துடுங்கிற சொல்றாங்க கேட்ட கிராண்ட்மா என்ன சொல்றாங்கன்னா என்னோட கோல்டன் விங் உங்களுக்கு வேணுமா அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க அந்த தீலேந்து ஒரு துளி எடுத்து அப்படியே அந்த கோல்டு எனர்ஜியால அப்படியே வெளில அட்டாக் பண்றாங்க அந்த அட்டாக் அப்படியே டேரக்டா போய் இவங்க எல்லாருமே அட்டாக் பண்றது அவங்களால மூவே பண்ண முடியல அப்ப அவனுக்கு என்ன சொல்றாங்க இப்ப எங்களை எதிரியா மாட்ட ட்ரை பண்றியா அவன் பேரையும் கண்ணு முன்னாடி கொள்ள போறோங்கிற மாதிரி சொல்றாங்க அதை கேட்ட நம்ம ஈரோ மறைச்சு பார்த்துட்டு இருக்கான் அப்ப அந்த கிராண்ட்மா என்ன சொல்றாங்கன்னா உங்ககிட்ட நான் நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னால் அதிகமாக உயிரோடு இருக்க முடியாது உங்ககிட்ட நிறைய கேள்விகள் இருக்கும் அதான் அதுக்கு எல்லாத்துக்குமே என்ன சரியான பதில சொல்ல முடியாது விஷயத்த மட்டும் நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன் என்ன நடக்குது தயவு செஞ்சு சொல்லுங்க கிராண்ட்மா அதை கேட்ட கிராண்ட்மா என்ன சொல்றாங்கன்னா இப்ப நீ வெளில பார்த்தல அவங்க எல்லாமே ஈவெல்ஸ் சொன்னவங்க இவங்க நிறைய பேர் இந்த இடத்துல ஈவிலாக இருக்காங்க அவங்க எல்லாருமே நமக்கு தெரியலாம் நான் சாக விஷயம் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அதனாலே நான் கோல்ட் எடுக்கிறதுக்கான வந்திருக்காங்க ஆனா அந்த கோல்டன் விங்க நான் உனக்கு தர போறேன் அதை கிட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்றனா அப்படின்னா அந்த கோல்டன் விங்னா என்ன அதை திடி ஏன் இத்தனை பேர் வந்துட்டு இருக்காங்க எனக்கு என்ன நடக்குன்னு புரியல அப்ப வெளில அந்த ஏக்கட்ட ஆளுங்களை என்ன சொல்லிட்டு இருக்காங்க இவ கொஞ்சம் நல்லா சாவ போற அவ கோல்டன் விங் வெளில வர போற நம்மள இணைஞ்சு எல்லாம் அப்படியே சேவ் போடுங்க இந்த இடத்துல நம்ம சீக்கிரமா ரெக்கவர் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ரெக்கவர் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் உள்ள கிராண்ட்மா என்ன சொல்லிட்டு இருக்காங்க விங்குங்கிறது ஒரு மேஜிக்கல் பவர் கொடுக்குறது இந்த உலகத்துக்கு அந்த மேஜிக்கல் பவர் கிடைக்கிறதுக்காக எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க ஆனா இந்த மேஜிக்கல் விங்க்கெல்லாம் ஒரு தலைமை இருக்கா அதான் கோல்டன் விங் இதை திடீர் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க இருக்கிற விங்க எல்லாத்துக்குமே இதுதான் தலைவர் மாதிரி இது கடவுள் நமக்கு கொடுத்த அற்புதமான பரிசு இந்த மேஜிக்கல் பவர் கிடைக்கிறதுக்காக எல்லாமே காத்துட்டு இருக்காங்க இவ்வளோ நாள் இதை நாண்டை கேட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் நான் இப்போ சாதப்பரம் நிலைமையில இருக்கேன் அதனால இந்த கோல்டன் விங்கை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க எனர்ஜி அளவு வெல்ல அந்த கோல்டன் விங்கை எடுக்கிறாங்க அதாவது அவங்க ஒரு பவர் சோர்ஸ் மாதிரி அந்த கோல்டன் எடுக்கிறாங்க அதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கோம் கோல்டன் விங் வெளில வெளில இருக்கிற இந்த ஏக்கத்தோட ஆளுங்களுக்கு தெரிஞ்சிட அதை பார்த்ததுக்கு அப்புறம் கோல்டன் விங் வெல்ல வச்சு வாங்க போய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பக்கத்தில் அந்த வீட்டுக்குள்ள போக பார்க்கலாம் அப்ப நம்ம கிராண்ட்மா எல்லாருமே அட்டாக் பண்ணி அப்படியே தள்ளி விட்டுறாங்க அதுக்கப்புறம் அந்த கிராண்ட்மா அதான் சொல்றாங்க உங்ககிட்ட அடிக்கடி ஒரு புக்கை வச்சு மெமரிக்குங்கிற மாதிரி சொல்லுவேன் அந்த புக்கில் இதை பற்றி இல்லை டீட்டெயில் இருக்கு அது இன்னொரு இன்னொன்னு படி அதை டெய்லி டெய்லி அதை படிச்சு நிறைய விஷயங்கள் கற்றுக்கோ இவ்வளவு நாள் இந்த கோல்டன் விங்கை நான் பாதுகாத்துட்டு வந்தேன் இனிமேல் நீ தான் இந்த கோல்டன் விங்கை பாதுகாக்க போற அதனால கேர்ஃபுல்லாக இது யாருக்குமே கொடுக்காது இது உனக்கு மட்டும் சொந்தமானது அதை கேட்ட நம்ம ஹீரோ நீங்கள் சொன்னால் பாதிசி எனக்கு புரியல அது கிராண்ட்மே என்ன சொல்கிறாங்கன்னா இது உனக்கு புரியலன்னா நீ செத்து வசிக்கிறோமா அதனால நான் சொல்கிறது முக்கியமாக புரிஞ்சுக்கும் இந்த கோல்டன் விங் உன்னோட பாதுகாப்புன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சீலிங் மாதிரி வச்சு நம்ம ஈரோ உடம்புக்குள்ள சொல்கிறாங்க நம்ம ஈரோ உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் இடியத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம ஈரோ ஒன்று திடிச்சிட்டு இருக்க வழியால் அப்போ ஈரோ உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னா நம்ம ஈரோட ரத்தத்தோட அணுக்களோட இந்த கோல்டன் விங் அப்படி மிங்கில் ஆகிட்டு இருக்க மாதிரி நம்ம காட்டுறாங்க நம்ம ஈரோட கழுத்தில் ஒரு சின்ன ஒரு மார்க் மாதிரி இருக்குது அந்த கோல்டன் விங்க்குக்காகவும் இருக்காது

யாரையுமே நம்ப முடியல அதாவது ஒன்றை தவிரங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க டீல ஒரு மேஜிக் மெரியன் இடத்துல யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு எதிராக இருக்கிற சக்திகள் எல்லாமே இந்த நொடியே அழிஞ்சு போகணுங்கிற மாதிரி ஒரு மேஜிக் அந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அந்த தண்ணி அப்படியே ஸ்பிட்டாகி ஒரு கோல்டன் எனர்ஜி வெளில வருது அதை பார்த்தா என்ன ஏக்கட்டாலே மறந்து போய் பார்த்துட்டு இருக்கானோ அந்த கோல்டன் விங் எப்படி இருக்குன்னா ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குங்க அந்த கோல்டன் விங்கை அது பவா பாத்ததுக்கு அப்புறம் நம்மளும் நம்ம எனர்ஜி யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இவனுங்களும் ஒரு பிளாக் மேதிக்கு வச்சு ஒரு எனர்ஜியை வெளில எடுக்கிறாங்க அது ஒரு டிராகன் மாதிரி போய் இந்த கோல்டன் விங் கூட சந்தைக்கு போற கோல்டன் விங்கும் டேரக்டாவே அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கு இவங்க ரெண்டு அட்டாக் பண்றது கண்ட்ரோல் பண்றது வந்து டிராகனை கண்ட்ரோல் பண்ணது வந்து அந்த ஏக்கத்தோடு இதை கண்ட்ரோல் பண்றது வந்து நம்ம கிராண்ட்மா ரெண்டு அட்டாக் பண்ணல அந்த இடத்துல கண்ணே தெரியாத மாதிரி இருக்கு அதெல்லாம் அந்த ஏக்கத்தாளங்களும் பார்த்துட்டு இருக்காங்க அப்ப தின்னு பார்த்தா நம்ம கோல்டன் விங் தான் அந்த சந்தையில் எழுதி வச்சிருக்கு அதெல்லாம் பார்த்தா இவனுங்க எல்லாம் மறந்து போறாங்க இந்த கோல்டன் விங் இவ்வளவு பவர்ஃபுல்லாங்கிறமே அந்த கோல்டன் விங் டேர்ட் இவங்க பக்கத்துல ஒரு பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் இவனுங்க எல்லாருமே அந்த இடத்துல எரிஞ்சு சாம்பலாயிடணும் அதுக்கப்புறமா நம்ம கிராண்ட் மாவு காட்டுறாங்க அப்படியே நம்ம கிராண்ட்மா அப்படியே லைட்டா கண்ண முடிற மாதிரி இருக்கு அந்த இடத்துல கோல்டன் அப்படியே கீழே தௌன் ஆயிட்டு இருக்கு அந்த இடத்துல நம்ம கிராண்ட் செத்து போற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல அதெல்லாம் நம்ம ஹீரோ பட் கிராண்ட்மா என்ன தனியாக விட்டு போவார்கள்ங்கிறமே அந்த இடத்துல நம்ம ஈரோவான் நடத்த அழுதுட்டு இருக்கான் அதுக்கப்புறமா என்ன கருத்தாங்கன்னா நம்ம கிராண்ட்மா வீட்டுக்கு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம கிராண்ட்மா செட்டு போயிட்டாங்களே ஃபீல் நடக்குது அங்க இருக்கறவங்க எல்லாத்தையுமே எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அங்கே பாட்டெல்லாம் பாடி கிராண்ட்மா இறந்து போயிட்டாங்க எப்படி இருந்தாங்க வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஈரோவை காட்டுறாங்க நம்ம ஈரோவோ எனக்கு வேறு யாருமே இல்லை இருந்த ஒரே ஒரு சொந்தமும் இறந்து போயிட்டாங்க இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான் அப்போ அந்த பாட்டு சட்டம்லாம் கேட்டு நம்ம ஹீரோ தலை வலிக்கிறதுக்கு எனக்கு ஏன் இவ்வளோ தலை வலிக்கிறங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அங்கே இருக்க அவன் பாட நம்ம ஹீரோக்கு அப்படியே தலை வலியே தாங்க முடியல அப்ப அவங்க ஹீரோக்குள்ள இருந்து அந்த கோல்டன் எனர்ஜி அப்படியே வெளில வர பாக்குறது நம்ம ஹீரோ மூஞ்செல்லாம் பாட்டா அப்படியே அந்த கோல்டன் லைட்ட மாதிரி இருக்கு நம்ம ஹீரோ பேரு சொல்லி கூப்பிடாங்க யார பாட்டா நம்ம சண்டா நீ ஓகேவா உங்களுக்கு என்ன கேட்கறாங்க அப்ப நம்ம ஹீரோ நான் ஓகே தான் எனக்கு என சொல்லிட்டு ஒரு ட்ரிங்க் மாதிரி எடுத்து வாங்கி குடிக்கிறான் நம்ம ஹீரோ அந்த இடத்துல நம்ம ஹீரோ என்ன நான் கேட்கறா கோமாஸ்டர் என்னன்னு தெரியுமாங்க அப்படியே அப்படி ஒரு பேரு என்ன கேள்விப்பட்டே இல்லீங்கிறமே சொல்றாங்க அப்படினு யாரோ ஒருத்தவங்க வர மாதிரி இருக்கு வலி விடுங்க வலி விடுங்க வலி விடுங்க பெரிய சொல்லிட்டு இருக்காங்க ஒருத்தர் ரொம்ப தெராகவே உள்ளே நடந்து வரான் அந்த ஃபீனாலுக்கு என்ட்ரி ஆனதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை இமே அழகாக இருக்கும் அதாவது இனிமேல் நீங்கள் எவனுக்கு போகுங்கிற மாதிரி ஆசை மாதிரி வழங்குவாங்கல்ல சாவத்துக்கு முன்னாடி ஒரு கடைசிய வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு இருக்காரு இவரும் ஒரு குரு மாஸ்டர் தாங்க இவரோ அது பேர் லீ இம்மே இவரோ லீனே நம்ம கூப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஈரோ எல்லாம் பார்த்ததுக்கு இது மாதிரி ஃபீனாலுக்கு வந்தவங்க இது மாதிரி சொன்னாங்கன்னா இவன் நம்ம ஹீரோவும் மரியாதைய செஞ்சான் நம்ம ஹீரோவும் வண்டிட்டு நீங்கள் எங்கள் கிராண்ட்மா பார்க்க வந்திருக்கும் ரொம்ப நன்றிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா நீ யாருன்னு எனக்கு தெரியுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பேச சொல்றாங்க அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ உங்களுக்கு எப்படி என் பேச தெரியும் நான் பக்கத்து வில்லேஜ்ல இருந்து வரேன் அதான் எங்க வில்லேஜோ உங்க வில்லேஜோ சேம் பிரேஜ்லதான் வருது அதே சமயத்துல அவங்க கிராண்ட்மா இருக்காங்களே அவங்களுக்கும் எனக்கு ஒரே டீச்சர் தான் அதனால தான் நான் அப்படி சொன்னேன் உன்ன பத்தி தெரியும் உங்க கிராண்ட் மாவை பத்தி எனக்கு தெரியும் உன்னோட கிராண்ட்மா என்னோட ஜூனியர் அதனா உங்க கிராண்ட்மாவுக்கு சீனியமே மே சொல்கிறாரு சொன்னதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு இருக்கா அவ கூட வந்தவன் அவள் என்ன சொல்றான் ஏ கியூட்டி பாய் உங்ககிட்ட நான் உன்னை கேட்கணுமேங்கிற மாதிரி சொல்லிட்டு காலில் வந்து அதெல்லாம் இருக்கட்டும் உனக்கு கிராண்ட்மா உனக்கு கோல்டன் விங் தந்தாங்களா அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஈரோம் இதை பட்டிலேயே இவங்களுக்கு இப்படி தெரியும் அங்க சுற்றி பார்த்தா நிறைய ஆளுங்க நம்ம ஈரோ சுற்றி போட்டிருக்காங்க அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற நேமை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி நம்ம ஈரோ சொல்லிட்டு இருக்கான் அதை கேட்ட லீ என்ன சொல்றாருன்னா இந்த பிரச்சனையை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாது இந்த கோல்டன் விங்கை தேடி நிறைய பேர் வந்துட்டு இருக்கான் நேற்று ஆளுங்க வந்த மாதிரி தேதி உனக்கு ஆளு வரும் உனக்கு தேவையில்லாம பிரச்சனை தான் வரும் ஒழுங்க்கிட்ட அந்த கோல்டன் விங்கை தந்துடு உயிர் தப்பிக்க முடியுங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன சொல்றேன்னா ஈ அவர் சொல்றது கீழே அவர் ரொம்ப நல்ல மனுஷன் அதாவது இந்த கோல்டன் மீங்க நீ தண்ணிட்டுனா உன் வாழ்க்கை அப்படி வேற மாதிரி மாறிடு உனக்கு நிறையவே பணத்தொடங்குறேன் மே இப்ப அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம லீ என்ன பண்றதுனா நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து அந்த கோல்டன் மீக்க பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது உளுக்கே எந்த தண்ணித்தனா நீ உயிரோடு போக முடியாது அதை கேட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்த கோபப்பட்டு இருக்கான் அப்ப என்ன சொல்றேன்னா எனக்கு நீங்க சொல்றது பற்றிலாம் எதுவுமே தெரியாது இந்த இடத்த விட்டு பண்ணுங்க அதை கேட்ட லீ என்ன சொல்றேன்னா நான் இவ்வளவு உங்ககிட்ட பொறுமையா நிதானமா பேசிட்டு இருந்தேன் ஆனா நீ எதுவுமே ஒத்து வர இப்ப இப்போ எனக்கு வேறு வழியே இல்லை இனிமேல் நடக்க போற எதுக்குமே நான் பொறுப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இருக்கல அவ ஏதோ சிக்னல் கட்டுற மாதிரி இருக்கும் ஆளுங்களுக்கு இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடு ஹீரோ உடம்புல தான் அந்த கோல்டன் விங் இருக்குங்கறது இந்த லீக்கு தெரியாது அதே சமயத்தில் நம்ம ஹீரோ இந்த கோல்டன் விங்கை உங்கள்கிட்ட தருவாங்களா தர மாட்டாங்க எல்லாமே நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம் அதை பக்கத்துக்கு மற மறக்காமல் இந்த எபிசோட் எப்படி இருந்தது நல்லா இருந்ததுனா நல்லா இல்லைங்க கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கட் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க இது உங்கள் அன்புள்ள ஏஜே வாய்ஸ் ஓவர்